நம்ம ஈரோடு. அந்தியூர் அருகே இருவேறு இடங்களில் மதுபானங்கள் கடத்தி வந்த 5 பேர் கைது. ஈரோடு மாவட்டம் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பட்லூர் நால்ரோடு பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக சேலம் மாவட்டம் குளத்தூரில் இருந்து கவுந்தப்பாடி நோக்கி வந்த இருசக்கர வாகனத்தை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். சோதனையில் இருசக்கர வாகனத்தில் 2 சாக்கு மூட்டைகளில் 260 கர்நாடக மாநில மது பாக்கெட்டுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் கவுந்தப்பாடியைச் சேர்ந்த வினோத்குமார் கோபால் என்பதும் மதுக்கடைகள் மூடியிருப்பதை பயன்படுத்தி வெளி மாநில மதுபானங்களை வாங்கி வந்து அதிக லாபத்திற்கு விற்க முயன்றதாகவும் ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் மது பாக்கெட்டுகள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். இதேபோன்று தொட்டி கிணறு பகுதியில் வாகன சோதனையின் போது தமிழக அரசின் மதுபானம் 66 பாட்டில்களும் கர்நாடக மது பாக்கெட்டுகள் 77 பாக்கெட்டுகளும் பறிமுதல் செய்து தாரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சசிகுமார், அந்தியூர் செங்குளிச்சாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த இளவரசன் சம்பத்குமார் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து மதுபானங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர்.